ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மான்றது ஆண் பெண் பேதமற்றது அது உடலை எடுக்கும்போது தான் மாறும் ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கும் இது குறித்து நான் பலமுறை பேசியிருக்கிறேன் ஒரு பிறவியில் ஆணாக இருக்கிறவங்க மறுபிறவியில் பெண்ணாக பிறக்கலாம் பெண்ணாக இருக்கிறவங்க மறுபிறப்பில் ஆணாக பிறக்கலாம் மனிதர்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் பாவம் கர்மம் அதிகமாக இருந்ததுன்னா ஜீவராசிகளாக மிருகங்களாக டீப்ரமோஷன் கொடுத்து அனுப்பப்படலாம் மிருகங்களாக இருக்கக்கூடியது தன்னுடைய கர்மாவை கழித்து அடிவதை வாங்கி உழைத்து கர்மாவை கழித்த பிறகு மனிதனாக பிறக்கலாம் இது குறித்து நம்ம கடந்த எபிசோடுகளில் பல முறை சொல்லியிருக்கிறேன் இதற்கு ஏதேனும் ஆதாரம் உள்ளதா அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு மனிதனை இப்னாட்டிசை உறக்கத்தில் ஆழ்த்தி மன ரீதியாக அவனை வயதில் பின்னோக்கி கொண்டு போகிறதுன்றது ஒரு டெக்னிக்கு ஹிப்னாட்டிக் ரீகிரக்ஷன்னு பேர் அதாவது ஒரு நாற்பது வயது வாலிபனை முப்பது இருபது அப்படின்னு பின்னோக்கி அழைச்சிக்கிட்டு போனோம்னா அந்தந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த முக்கிய சம்பவங்களை அவன் தன்னை மறந்து அறிதுயலில் பேசுவான் இது நடைமுறை உண்மை பல பேருக்கு தெரியும் டாக்டர்ஸுங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி சில பிறவி பயங்கள் ஃபோபியாஸ்ன்னு சொல்லக்கூடிய பயங்கள் இருக்குது அந்த மாதிரி பயங்கள் வந்து பிறவியிலே வர்றதுனால அது குறித்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பல பேர் வந்து இதே மாதிரி ரீக்ரேஷனில் கொண்டு போகிறாங்க குழந்தை பருவத்தில் ஏதேனும் பயமா பயமுறுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் இருந்திருக்கலாம் அதை வந்து இப்னாட்டிஸ் கட்டளை கொடுத்து அந்த பயத்தை போக்கிட்டால் அந்த ஃபோபியா போயிடும் அந்த பயம் வந்து இந்த பிறவியில் நீங்கிடும் அப்படியும் பல பேருக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாத போது முற்பிறவிக்கு போன்னு கட்டளை கொடுப்பாங்க அந்த முற்பிறவி வரும்போது பழைய பிறவிகளை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க அதாவது இந்த பிறவியில் வாழ்ந்தாலும் இந்த விஞ்ஞான உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட இப்னாட்டிஸ் உறக்கத்தின் மூலமாக முற்பிறவிகளை உணர வைப்பது அதில் அமெரிக்காவில் டாக்டர் ஹெலன் வாம்பாச்சி அப்படின்றவங்க தன்னுடைய டீம் மூலமாக பல பேரை வந்து ஹிப்னாட்டிசை உறக்கத்தில் ஆழ்த்தி முற்பிறவி கொண்டு போய் பல கேள்விகளை கேட்டிருக்கார் அதில் ஒன்று ஆணாகவோ பெண்ணாகவோ பிறப்பது ஒன்று இஷ்டமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்விக்கு வந்து ரெண்டாயிரம் பேர்கிட்ட இந்த மாதிரிலாம் இப்போ ஹிப்னாட்டிஸை உறக்கத்தில் கேட்குறாங்க இருபத்தி நாலு பர்சன்ட்டு சதவிகிதத்தினர் பாலினத்தை தாங்கள் முடிவு செய்யலை இருக்கும் வாழ்க்கையில் இது ஒரு பிரச்சனையாக கருதலைன்னு தெரிவிக்கிறாங்க இருபத்தி எட்டு பர்சன்ட்டு அதாவது இருபத்தி எட்டு சதவீதத்தினர் ஆணாக பிறந்தது தங்கள் விருப்பம் இந்த ஒரு ஆணால் தான் சமூகத்தை ஆட்டி வைக்க முடியும்னு நினைச்சேன் அப்படின்றாங்க நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் வந்து பெண்ணாக பிறக்கிறதுக்கு நாங்கள் தான் முடிவு எடுத்தோம் குழந்தைகளை பெறுவதும் நல்ல குடும்பத்தை நிர்வகிக்கதும் பெண்ணால் தான் முடியும் அப்படின்னாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆவிகள் உலகம்ன்றது பாவலோகம் மத்திய லோகம் புண்ணிய புண்ணியலோகம் இருக்குது ஒன்று ஒன்றும் பல உட்பிரிவுகளாக இருக்குதுன்னு நல்ல உயர்ந்த நிலையில் புண்ணிய லோகத்தில் இருக்கக்கூடியவங்க செல்லும் போது பெற்றோர்களை அவங்களே தேர்ந்தெடுக்கலாம் ஆணாகவோ பெண்ணாகவோ தன்னுடைய பாலினத்தை அவங்க கொள்ளலாம் அப்படின்னு பேசியிருக்கேன் அதற்கு ஆதாரம் என்ன நம்ம தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கிற ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் போகலாம் வாங்க ஒரு நடை பொடிநடையாக போகலாம் ஏனென்றால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற சம்பவம் நிகழ்ந்தது ஸ்ரீலங்காவில் தான் ஸ்ரீலங்காவில் தெற்கு பகுதியில் வாழ்ந்தவங்க ஜானி மற்றும் ராபர்ட் என்ற நண்பர்கள் இருவரும் குழந்தை இருந்தே ஒன்னா படித்தவங்க பாலிய பா பாலிய சிநேகிதர்கள் ரெண்டு பேருடைய நட்பு பலருக்கு ஆச்சரியமாக கொடு ஆச்சரியமாக இருந்தது அதே சமயம் எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க ஒரே மாதிரி டேஸ்ட்டு சாப்பாட்லேயும் உறங்குவது விளையாடுறது எல்லாமே அவங்க இணைபுரியாமல் இருந்தாங்க இந்த நட்பை பார்த்துட்டு ரெண்டு பேருடைய குடும்பத்தாரும் ஊராரும் மகிழ்ந்தாங்க ஆனால் சில பேர் எதிர்மறையாக சவறாக விமர்சனமும் பண்ணாங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு தென்னை மரங்களில் ஏறுவாங்க ரெண்டு பேருக்குமே நீச்சல் நல்லா தெரியும் தென்னை மரத்துலேருந்து கீழே ஆற்றுல டைவ் அடிக்கிறது தண்ணிக்கு அடியில் தம் கட்டி நீந்திக்கிட்டு போகிறது இது ரெண்டுமே இப்போ அவங்களுக்கு பிடிச்சது ரெண்டு பேருமே அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க வளர்ந்து வாலிபன் ஆன பிறகு ரெண்டு பேருமே வெவ்வேறு இடங்களில் வேலை செஞ்சாங்க இதில் ஜானி வந்து மூக்கு கண்ணாடிக்கு ஃப்ரேம் தயார் பண்ணுற ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்தான் ராபர்ட்டு கட்டிட தொழிலாளியாக பணிபுரிஞ்சு வந்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜானியோட வேலை பார்க்குற சகத்து நண்பன் தொழிலாளி அமர்பாலா அவனுக்கு வந்து திருமணம் ஏற்பாடு ஆகிருக்குது அமர்பாலாவும் ஜானியும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க இந்த திருமணத்துக்கு ஜானி போகணும் போது நானும் வரேன் அப்படின்னு ராபர்ட்டு கூட போகிறான் அமர்பாலாவுக்கும் யசவதின்ற ஒரு பெண்ணுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷம் அக்டோபர் இருபதாம் தேதி திரு கல்யாணம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுபது அந்த வருஷத்தில் ஜானிக்கு இருபத்தாறு வயசு ராபர்ட்டுக்கு இருபத்தஞ்சி வயசு அப்போ வந்து இருந்த சிங்கள அரசாங்கம் செயல்படுத்தின சில திட்ட கொள்கைகளுக்கு இளைஞர்கள்ட்ட கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது அந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் இந்த கிளர்ச்சி வந்து போலீசாருக்கு எதிராக மாறிச்சு இளைஞர்களும் போலீசாரும் நேருக்கு நேர் மோத ஆரம்பிச்சாங்க கல்லை அப்படின்ற ப பகுதியில் புரட்சிக்காரர்களுக்கும் அதாவது க கிளர்ச்சிக்காரருக்கு தலைமை வகித்தான் ராபர்ட்டும் அவனோடு சேர்ந்துக்கிட்டான் ஜானி ராபர்ட் ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் பு புரட்சிக்கு தலைமை ஏற்க ஏற்க ஆரம்பித்தாங்க ஜானி ராபர்ட் தலைமையில் புரட்சி படை வீரர்கள் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டாங்க ஒரு தடவை இவங்க வந்து இரவு போலீஸ் ஸ்டேஷனை தாக்குற நோக்கத்தில் திட்டம் போடுறாங்க அதன்படி ஜானி தலைமையிலான புரட்சி படை போலீஸ் ஸ்டேஷனை தாக்கி சுற்றி வளைச்சது அப்போ பணியில் இருந்த போலீஸ்காரங்க சில பேரை தாக்கிட்டு அவங்களுடைய கன்னுகளை வந்து எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க ஏன்னா புரட்சிப்படை போராட்டத்துக்கு துப்பாக்கிங்க அவசியம் அப்படின்னு ஜானி நினைச்சான் வெடிகுண்டுகளையும் தயாரித்து ப பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அரசாங்கத்துக்கு தலைவலியாக போச்சு இந்த புரட்சி இவங்களை எப்படியாவது ஒடுக்கணும்னு நினைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு வருஷம் அவங்க மேல திடீர் தாக்குதலை தொடங்கினாங்க கவர்மெண்ட்டு அரசாங்க படையினரும் புரட்சி படையினரும் நேருக்கு நேர் சண்டை அந்த சண்டையில் ரெண்டு பக்கமும் ஆயிரத்தி இரநூறு பேர் கொல்லப்பட்டாங்க சண்டை ஓஞ்ச பிறகு வந்து ஜானியையும் ராபர்டியும் அரசாங்க படையும் போலீஸாரும் தேட ஆரம்பித்தாங்க ஆனால் எங்கேயும் கிடைக்கல மலைப்பகுதியில் ஒரு இடத்துல ரெண்டு பேரும் தலைமறைவாக இருந்தாங்க தலைமறைவு வாழ்க்கையில் அவங்க தங்களுடைய புரட்சி படையை சேர்ந்தவங்களுக்கு பயிற்சி கொடுத்து புதிய தாக்குதலை க தயார் பண்ணி தயார் பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது புதுசாக புது புது ஐடியாக்கள் போட்டு புது ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மலை பிரதேசம் சௌகரியமாக இருந்தது ஜானியும் ராபர்ட்டும் இருக்கிற இடம் தெரியாமல் போலீஸார் திணறுறாங்க அவங்கள புரட்சிப்படையை சேர்ந்த பலரை கைது செய்தாலும் ஜானி எங்கே இருக்காங்கன்றது யாரும் காட்டி கொடுக்கல ஏன்னா இப்படியே போவாது இல்லையா காலம் சில நாட்கள் கழிஞ்சி அவங்க ஒளிஞ்சிருக்கிற இடம் தகவல் கொடுக்கு கிடைக்கிது போலீஸாருக்கு அதன்படி ரெண்டு பேரையும் வந்து போலீஸார் பிடிச்சிடுறாங்க விசாரணை நடத்துறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ஜானி ராபர்ட் இரு ரெண்டு பேருமே கடல் பகுதியை ஒட்டினா ஒரு காட்டு பகுதியில் இருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் ந காட்டுக்குள்ளே நடந்தால் தான் ரோடுக்கு வர முடியும் அவ்வளோ இன்டீரியர் ஃபாரஸ்ட் அது ரெண்டு பேரையும் கைகளை பின்னாடி வச்சு விலங்கு போட்டு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அங்கே போகும்போது அங்கே கடல் பகுதியை ஒட்டி பல மீட்ரு உயரத்தில் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரும் எதிர்பாராமல் ஜானி கடலில் குதிச்சிட்றான் கடலில் மூழ்கி தம் கட்டி போகிறதுல தான் ரெண்டு பேருமே எக்ஸ்பர்ட் ஆச்சே ஆனாலும் வந்து பின்னாடி விலங்கு போட்டிருந்ததுனால அவனால் நீச்சல் அடிக்க முடியல அப்போ வந்து தானாகவே தண்ணிக்கு ஒரு குணம் உண்டு எந்த பொருளையும் மூணு தடவை மேலே கொண்டு வரும் அந்த மாதிரி இவனுக்கு மூச்சு திணறும் போது காலை ஒதிச்சு மேலே வரும்போது தயாராக இருந்த போலீஸ் வந்து சுடுறாங்க இருந்து சுட்ட உடனே வலது பக்கம் விழாவில் குண்டு பாஞ்சி அவன் இறந்து போயிடுறான் அன்னைக்கு ஜானியை வந்து பல சித்திரை சித்திரவதை பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் அடி உத பின்னி எடுத்துட்டாங்க அவனும் வந்து இறந்துட்டான் அடி தாங்க முடியாமல் இந்த ரெண்டு இவனுடைய உடம்பை வந்து தூக்கில் மாட்டிட்டு அவன் ஜானி தூக்கில் தன சர்க்குலை பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த ஜானியினுடைய நண்பர் அமர்பாலா கல்யாணத்துக்கு போனாங்க இல்லையா ரெண்டு பேருமே அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து இந்த ரெண்டு நண்பர்கள் இறந்த எட்டு வருஷம் கழிச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நவம்பர் தேதி எட்டாம் வருஷம் அமர்பாலா யசோதி தம்பதிகளுக்கு ரெட்ட பெண் குழந்தை பிறக்குது இவங்க கல்யாணத்துக்கு ஏற்கனவே போய் வந்தது நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அந்த தம்பதிக்கு தான் குழந்தை பிறக்குது ரெண்டு ரெட்ட பெண் குழந்தைகள் பிரசவத்தின் போது ஒரு குழந்த பிறந்து அஞ்சு வருஷம் கழித்து அடுத்த குழந்த பிறந்திருக்குது ஒரு பெண்ணுக்கு சிவந்தி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இன்னொரு குழந்தைக்கு சிரோமி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு ரெண்டும் பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு இந்த சிவந்திக்கு பிறக்கும் போதே வலது கை விழாவில் ஒரு தழும்பு இருக்குது பிறவியிலே இருக்குது அந்த குழந்தை பருவத்திலே அந்த செரோமி உடம்புல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இவங்க இருந்தது கெல்லின்ற ஊர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி பிட்டாடினியால் அப்படின்ற ஊரில் இருக்காங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் ரெண்டரை வயசு ஆகும்போது முதல்ல சிவந்திக்கு தன்னுடைய முற்பிறவி ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது நான் எனக்கு இன்னொரு அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க காட்டுக்குள்ளே இருக்கும் குகையில் நான் ஜானியோட ஒளிஞ்சிருந்தேன் போலீஸ்காரங்க என்னை பிடிச்சி பின்பக்கம் க விலங்கு போட்டு கொண்டு போனாங்க அப்போ நான் சத்திக்க முயற்சி பண்ணும்போது சுட்டாங்க இந்த தழும்பு தான் அப்படின்னு சுட்டி காட்டுறான் அந்த சிவந்தி ரொம்ப பெரிய மனுஷித்தனமாக பேசுகிறா எனக்கு எங்களுடைய வீட்டுக்கு என்னை அழைச்சிக்கிட்டு போங்க அங்கே கூப்பிட்டு போங்க போகிறதுக்கு அனுமதி கொடுங்க எங்கள் அம்மாவை எல்லோரும் மேரி அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் அப்பா பேர் காலு மகத்தையா அப்படின்னு சிவந்திக்கு சொல்கிறேன் அது இல்லாமல் யாட்டிகாலா அப்படின்ற ஒரு கோயிலுக்கு நாங்கள் இப்போ போவோம் அடிக்கடி அப்படின்னு சொல்கிற இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஒரு வருஷம் கழித்து அதாவது அந்த குழந்தைங்களுக்கு மூன்றரை வயசு நடக்கும்போது பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த யாட்டிகாலா அப்படின்ற கோயிலுக்கு கூட்டின்னு போகிறாங்க அந்த கோயிலை பார்த்த உடனே சிவந்தி இந்த கோயிலில் பல ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க மாசி கட்டியிருக்காங்க அப்படின்ற சுற்றி பார்க்கும்போது சிவந்திக்கு முற்பிறவி ஞாபகம் வந்துடுச்சு முற்பிறவியில் என் பேர் ராபர்ட் அப்படின்னு மொ அப்போ தான் கோயிலில் இருந்து சொல்கிறார் செரோமி அதுவரையிலும் தன்னுடைய மழை முற்பிறவி ஞாபகம் சொல்லலை சிவந்தி பிறந்த ராபர்ட்டு தான் இப்போ பேச ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு பல சம்பவங்கள் சொல்லியிருந்ததை ஒப்பிட்டு பார்த்து ராபர்டவன் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் கொல்லப்பட்டவன் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை வரலாறு இலங்கை முழுவதும் பிரபலமாக இருந்தது ஆனால் இந்த குழந்தைகளுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை மக்கள் மத்தியில் இந்த செய்தி இப்போ வேகமாக பரவிச்சு எல்லாருக்கும் ராபர்ட்டு ஜானியை பற்றி இப்போ கேள்விப்பட்டிருக்காங்க பேப்பரில் படிச்சிருக்காங்க அதில் ஒன்று ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு பெண் குழந்தையாக பிறந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்கள் மத்தியில் பரபரப்பு உண்டாச்சு ஜாப் ராபர்ட்டு ஜானி புரட்சி வீரர்களாகவே மக்களால் பார்க்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் மே மாதம் மே ஜூன் மாதங்களில் ராபர்ட்டை சேர்ந்தவங்களும் நண்பர்களும் குடும்பத்தினரும் சிவந்தியை பார்க்க வந்தாங்க அவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க இந்த ஜானி ராபர்ட்டு நண்பர்களாக இருந்தாலும் ஜானியினுடைய ச ஒரு சகோதரன் கிரணதாசா அவனும் வந்து இந்த ராபர்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ராபர்ட்டை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனும் என்ன பண்ணுறான் இந்த குடும்பத்தோட ராபர்ட்டுக்கு பார்க்கணும்னு சொல்கிறாங்க போராடும் போது நானும் ராபர்ட்டை பார்க்குறேன் மறுபிறவு எடுத்துருக்கிறான் அப்படின்றது நானும் கேள்வி கேட்கணும் அவங்ககிட்ட உண்மையாக பொய்யான்றது நானும் அறிஞ்சு கொள்ளணும்னு வர்றான் அப்போ வந்து இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் நாலு வயசு அந்த ரெட்டை குழந்தைங்களுக்கு நாலு வயசாக இருக்கும்போது இந்த எல்லாரும் சந்திக்கிறாங்க இந்த கிரணதாசாவை பார்த்த உடனே செரோமிக்கு இவன் வந்து தன்னுடைய சகோதரன் முற்பிறவி சகோதரன் அப்படின்ற ஒரு ஞாபகம் வருது அதுக்கப்புறம் நம்ம தான் ஜானின்ற ஒரு ஞாபகம் வர ஆரம்பிக்குது அது வரையிலும் அமைதியாக இருந்த இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறார் சில குறிப்பிட்ட இடத்த பார்க்கும்போது சில நபர்களை சந்திக்கும்போது சில பேருக்கு முற்பிறவி ஞாபகம் வர்றது உண்டு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இது எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்றது க கடினம் பொதுவாக நம்ம முன்பின் சென்றிடாத ஒரு நகரத்துக்கு போனோம்னா அது ஏற்கனவே பழக்கப்பட்ட இடம் மாதிரி நமக்கு தோணும் தேஜா ஊ அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஆராய்ச்சியில் அந்த மாதிரி முற்பிறவியில் பழக்கப்பட்ட இடத்த மறுபிறப்பில் பார்க்கும்போது அந்த இடம் மட்டும் இல்லாமல் பல சம்பவங்களும் பல பேருக்கு வந்திருக்குது இந்த மாதிரி முற்பிறவியில் காதல் வாசப்பட்டவங்களை மறுபிறவியில் சந்திக்கும் போதும் அதே மாதிரி ஒரு நட்பு உண்டாகும் காதல் உண்டாகும் ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு வரும் இந்த மாதிரி தான் வந்து அந்த கிரணதாசாவை பார்த்த உடனே சிரோமிக்கிஸ் என்னுடைய பழைய ஞாபகம் வர ஆரம்பிச்சுது அதாவது அவளோட முற்பிறவி ஞாபகங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வந்த உறவினர்களும் நண்பர்களும் இந்த கிரணதாசாவும் பல கேள்விகள் கேட்குறாங்க சிவந்திக்கிட்ட எல்லாத்துக்கும் தெளிவாக பதில் சொல்றான் அந்த முற்பிறவில ராபர்ட் தான் சந்தேகமாக இல்லை எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை தெளிவாக பேசுது இந்த குழந்த இந்த நாலு வயசில் ராபர்ட்டை பற்றி எப்படி தெரியும் எங்கள் ஃபேமிலி விஷயமெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போகிறாங்க இன்னொரு சமயம் ஜானியினுடைய முற்பிறவி அம்மாவும் சிஸ்டரும் வர்றாங்க தூரத்தில் வரும்போதே சிரோமி அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் அம்மாவும் சகோதரியும் வராங்க பாருங்கள் அப்படின்னு பேர் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சிரோமி இந்த சம்பவங்கள் எல்லாம் பத்திரிகையில படித்த உடனே காட்வின் சமரத்தின அப்படின்னு ஒரு சிங்கள அறிஞர் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் வந்து இந்த இவங்களை சந்திச்சு இந்த குழந்தைங்களை பல விதங்கள்ல ஆராய்ச்சி பண்ற ஆரம்பிக்கிறார் குழந்தைங்களை பத்தி முற்பிறவி தகவல்களை கேட்டு அந்த முற்பிறவி சம்பந்தப்பட்ட நபர்களை பேச வச்சு பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாரு காட்வின் சாமரத்தின முதல் தடவை குழந்தைங்களை அவங்க வாழ்ந்த ஊர்களுக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போறார் பெற்றோர் அனுமதியோடு அப்போ செரோமி வந்து முற்பிறவியில் வாழ்ந்த நான் என் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறேன்னு சொல்லி மலை மேது இருந்த ஜானியின் வீட்டுக்கு சரியாக அழைச்சிக்கிட்டு போறேன் நல்லா கவனிங்க அந்த இடத்துக்கு அந்த செரோமின்ற பெண் வந்ததே கிடையாது ஜானி வாழ்ந்த இடம் அவளுக்கு தெரியாது இருந்தாலும் ஜானியா ஜானியினுடைய மறுபிறப்பாக பிறந்திருக்கிற செரோமி கரெக்டாக ஒரு தன்னுடைய முற்பிறவி வீட்டுக்கு அவளே அழைச்சிக்கிட்டு போகிறாள் முற்பிறவையில் பல பேருக்கு ஆயுத பயிற்சி கொடுத்த இடங்களையும் போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் வ பதுங்கி இருந்த இடங்களையும் காட்டினான் அந்த இடம் பிற்காலத்தில் அழி அழிக்கப்பட்டு விட்டது நானும் ராபர்ட்டும் ஆயுதங்கள் இங்கே தான் பதுக்கி வச்சுருந்தோம் வெடிப்பொருள்கள் இங்கே தான் வச்சுருந்தோம் அப்படின்னு எல்லாம் கரெக்டாக கூட்டின்னு போய் காட்டுறேன் இந்த இடத்துல தான் எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க இந்த இடத்துல இருந்து தான் ராபர்ட் முதல்ல கடலில் குதித்தான் அப்படின்னு அவன் தெளிவாக சொல்கிறான் எல்லாமே கரெக்டு போலீஸ் ரெக்கார்டில் இருக்குது ஏற்கனவே அவங்க சம்பவத்தை சம்பவம் நடந்தபோது இருந்த பொதுமக்களெல்லாம் கேள்விப்பட்டவங்கெல்லாம் இதை உறுதிப்படுத்துகிறாங்க இந்த காட்வின் சாமரட்சனை ஆராய்ச்சி பண்ண மூணு மாதம் கழித்து இதை கேள்விப்பட்டு அமெரிக்காவில் வந்து இயான் ஸ்டீவன்சன் என்ற ஆராய்ச்சியாளர் மு ஏற்கனவே பல முறை அவரை பற்றி சொல்லியிருக்கேன் அவர் வந்து வரார் இந்த இரண்டு பெண்களையும் ஆராய்ச்சி செய்வதற்காக அவர் புறப்பட்டு வர்றார் அதாவது அவர் உண்மையிலே ஸ்டீவன்சன் நேரடியாக ஸ்ரீலங்காவுக்கு வரல அவர் வேறு நாட்டுக்கு போய்ட்டு கப்பலில் போகும்போது கொழும்பு துறைமுகத்தில் வந்து நிற்கிது அது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கப்பலில் பிரச்சனை இருந்ததுனால அந்த அவங்க இருக்கக்கூடிய காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவருக்கு அங்கேருந்து பத்திரிக்கை கிடைக்குது பழைய பேப்பர் கிடைக்குது அதில் இந்த பெண்களுடைய சம்பவத்தை எழுதப்பட்டிருக்குது பார்த்த உடனே முன்னே உரிய அனுமதி வாங்கிக்கிட்டு நேரில் வரார் இரட்டை குழந்தைங்க தன்னுடைய முற்பிறவி அடுத்த காட்டினதையும் முற்பிறவி சம்பவங்களை சொன்னதையும் இயான் ஸ்டீவன்சன் ஒரு பெரிய விட்னஸாக எடுத்துக்கல ஏன்னா ஜானி ராபர்ட்டு வாழ்ந்த காலத்தில் பிர பிரபலமானவங்க அவங்களுடைய மரணமும் மரணத்துக்கு பிறகும் மக்களால் பேசப்பட்ட ஹீரோ மாதிரி அவங்க அவங்களுடைய கதை முழுசாக தெரியும் ஏன் இந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் அந்த பழைய சம்பவங்களை நல்ல தரவாக சொல்லி கொடுத்து பேச வச்சுருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேக பார்வை அவர் ஸ்டீவன்சனுக்கு இருந்தது இருந்தாலும் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் பேச பேச ஸ்டீவன்சனும் புரிஞ்சுக்கிறார் எந்த ஏமாத்துத்தனமும் இல்லை சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி தெரியல தெளிவாக பேசுகிறாங்க எது கேட்டாலும் உடனுக்குடன் பதில் வருது அதனால் இதில் ஏதோ நிச்சயமா விஷயம் இருக்குது இவங்களுடைய முற்பிறவி வாழ்க்கை தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு உணர்றாரு அதை அறிவிக்கவும் செய்கிறார் இதில் வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களுக்குமே பிறவி பயம் இருக்குது சில விஷயங்களில் அதாவது ஃபோபியான்னு நான் சொன்னேன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் அது இருந்தது அதாவது காக்கி நிறை உடைகளை கண்டாலோ இல்லை மில்ட்ரி இராணுவ ஜீப்புகள் கண்டாலோ அவங்களுக்கு தன்னறியாமே பயம் போய் ஒழிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா போலீஸில் அவங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க போலீஸார்கள் சாக்கப்பட்டு இறந்தார் ஜானி ராபர்ட் வந்து சுட்டப்ப சுடப்பட்டு இறந்தார் அந்த பயம் அவங்களுக்கு ம ஆழ் மனசில் ஆத்மாவில் பதிஞ்சு இந்த உடலில் மூலமாக அது வெளிப்படுது இதுக்கப்புறம் கப்பல் புறப்படுற காலம் வந்ததினால அதிகமாக தங்க முடியாதுன்ட்டு ஈன் ஸ்டீவன்சன் கப்பலில் புறப்பட்டுறாரு அமெரிக்காவுக்கு இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மு முற்பிறவி மறுபிறவி ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சியாளரும் அதை பற்றி பல புத்தகங்கள் மனு ட்ரூ சால்டோ அப்படின்றவர் இதை கேள்விப்பட்டு இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவே ஸ்ரீலங்காவுக்கு வரார் இதுக்கிடையில் இந்த ரெட்டை சகோதரிங்க நல்லா வளர்ந்துடுறாங்க அவங்க ஜானி ராபர்ட்டின் மறுபிறப்பு அப்படின்றதுனால மக்களால் ரொம்ப ஒரு மதிக்கிற மாதிரி இருந்தாங்க அவங்க அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துலேயும் சரி வெளியில் கடைங்களுக்கு எங்கேயாவது போனாலும் சரி மரியாதை கொடுத்து பேசுவாங்க மக்கள் ஏன்னா அந்த புரட்சி படையில் இருந்த ஜானி ராபர்ட்டு மக்களால் அந்த அளவுக்கு மதிக்கப்பட்டாங்க இவங்களை பல விதங்களில் ஆராய்ச்சி பண்ண இந்த ஹர்டோ ஆராய்ச்சியாளர் ஹர்டோ சந்தேகமே இல்லை இந்த ஜானி ராபர்டினுடைய மறுபிறப்பு தான் இந்த ரெண்டு ரெட்டை சகோதரிகளும் அப்படின்னு அறிவித்தார் சிவந்தியை விட செரோமி கொஞ்சம் கருப்பு இந்த இரட்டை சகோதரிகளில் முற்பிரிவில் ராபர்ட்டை விட ஜானி கருப்பு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஜானி ராபர்ட் ரெண்டு பேருமே வெடிகுண்டுகளை தயாரித்தவங்க இவங்களுடைய மறுபிறப்பு குழந்தைகள் அதாவது குழந்தையாக இருக்கும்போதே இவங்க ரெண்டு பேருமே இந்த சிவந்தி பேச ஆரம்பித்த உடனே வெடிகுந்து எப்படி தயாரிக்கிறது என்னென்ன மூலப்பொருள் வேணும் அதை எப்படி பக்குவமாக கலக்கிறது அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க இவங்க இது இதெல்லாம் அவங்க பெற்றோர் வந்து பதிவு செய்து வச்சுருக்காங்க செரோமி சிவந்தி ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருக்கும்போது அடிக்கடி மர குச்சிகளை வச்சுக்கிட்டு வாயில் வச்சுக்கிட்டு சிகரெட் பிடிக்கிற மாதிரி ரெண்டு விரலால் எடுத்து ஃபூன்னு ஊதுவாங்களாம் ஏன்னா ஜானி ராபர்ட் ரெண்டு பேருமே செயின் ஸ்மோக்கர்ஸு இடைவிடாமல் சிகரெட் பிடிப்பாங்க அது ரொம்ப ரெண்டு பேருக்குமே பிடித்தமாக இருந்தது சி சிவந்தி செரோமி ரெண்டு பேருமே பெண்களாக இருக்காங்க ஆனால் முற்பிறவியில் ஆண்களாக வாழ்ந்தவங்க இந்த பால் மாறுபாட்டின் காரணமாக அவங்களுடைய செய்கையில் ஏதேனும் வித்தியாசமாக இருந்ததா அப்படின்னு பெற்றோர்கிட்ட ஆராய்ச்சியாளர்கள் கேட்டாங்க ரெண்டு பேருமே குழந்தைங்களா இருக்கும்போது சின்ன பிள்ளைங்கள மாதிரி நின்றுபடியே ஆம்பளைங்க யூரின் போகிற மாதிரி போவாங்க அதுக்காக பல முறை அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ரெண்டு குழந்தைங்களுமே டீஷர்ட்டு தான் அணிய விரும்ப விரும்பினாங்க டீஷர்ட் அது அதை இருந்து சுருட்டி விட்டுக்கிட்டு வயிறு தெரியுற மாதிரி விட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜானி ராபர்ட்டுக்கு ரெண்டு பேருக்குமே இது டீ ஷர்ட் பிடிக்கும் அந்த டீஷர்ட்டு இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்குவாங்க கையிலையும் சரி வயசுலேயும் சரி சுருட்டி விட்டுக்குவாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வளர வளர படிப்பில் ஆர்வம் வந்து ரெண்டு பேருமே கல்லூரிக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் ஈடுபடுறாங்க ஜானி ராபர்ட் வாழ்க்கையை பற்றி ரெண்டு பேருமே பேசுறது இல்லை ஆனால் இது வந்து பரபரப்பை உண்டாக்குன உண்மை சம்பவம் இது ஸ்ரீலங்க இந்த நிகழ்ச்சியை கேட்குற ஸ்ரீலங்கா நேயர்கள் இதை உணர்வாங்கன்னு நினைக்கிறேன் இது குறித்து அவங்க யாராவது கமெண்ட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழித்தலாம் பிறப்புன்னு வள்ளுவர் சொல்கிறார் திருவள்ளுவர் அதாவது தூங்குற மாதிரி தான் மரணம் தூங்கி க காலையில் நம்ம கண் விழிக்கிற மாதிரி தான் மறுபிறப்பு அப்படின்றார் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அது உண்மைதான் அவருடைய குரலில் சொன்ன கருத்து உண்மைதான் அப்படின்றது நம்மளால உணர முடியுது ஒரு கட்டத்தில் அந்த செரோமி ரிசர்ச் பண்ணும்போது அந்த அதாவது ஆராய்ச்சியாளர்கள் அந்த சிறுமைக்கிட்ட கேள்விகள் கேட்கும்போது போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்தது ஜானியை அதாவது ஆ ராபர்ட்டை சுட்டுறாங்க ஜானியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க அப்போ என்ன நடந்தது நீ தான் தூக்கு போட்டுக்கிட்டியா அடே உனக்கு என்ன விசாரணை போது ஒரு நகைக்கண்ணில் ஊசி இருந்து தன்னை தலைகீழாக கட்டி அடித்ததுலேருந்து எல்லாத்தையும் விபரமாக தெளிவாக சொல்கிறா ஒரு கட்டத்தில் வரும்போது அமைதியாக தலை குளிஞ்சிக்கிட்டு உட்காந்துர்றா அந்த பெண் செரோமி ஏன்னா எனக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு பேச்சு வரல அப்படின்றா அவருடைய உணர்ச்சியை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கொஞ்சம் கேப் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி மேல் கொண்டு பேச வைக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு முற்பிறவி மறுபிறவி சம்பவம் இது இந்த இடத்துல நான் என்னுடைய பழைய பதில்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதாவது நாம் செய்யக்கூடிய முற்பிறவியில் நாம் செய்த நல்லவை கெட்டவைகளை அது நம்ம கர்மாவாக ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்து கழிப்பதற்காக இந்த பிறவியும் இந்த உடலும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி எனவே இதுக்கு மேலேயாவது சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கத்தோடு வாழுங்க அப்படின்னு பலமுறை முறை சொல்லியிருக்கேன் இந்த சம்பவத்தை மனசுக்குள்ளார அசை போட்டு பாருங்க நான் சொல்றது எவ்வளோ உண்மை நியாயமான கருத்து நம்ம மனித வாழ்க்கைக்கு தேவையான கருத்துன்னு உங்களுக்கு புரியும் இந்த இடத்துல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது தவிர நியூஸ் டுடே சினிமா டுடேன்னு ரெண்டு சேனல் இருக்குது ஆர்வம் உள்ளவங்க அதுங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு சம்பவத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க